கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரஜினி பேச்சுக்கு பிரேம்ஜி மட்டுமே ஆதரவு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தமிழக அரசியல்ல ஒரு வெற்றிடம் உருவாயிடுச்சுன்னு பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வெற்றிடத்தை எப்படியாவது நிரப்பணும்னு பலரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அரசியல் பத்தியோ அதிமுக அரசு பத்தியோ எந்த ஒரு சினிமா நடிகரும் வாயை திறந்து விமர்சனம் செஞ்சதே இல்லை. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் காட்சிகள் மாறுச்சு. சினிமா நடிகர்கள் பலரும் அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க. குறிப்பா கமல் ஜல்லிக்கட்டு போராட்டம் அவருக்கு சரியான களத்தை அமைச்சு கொடுத்தது. தொடர்ந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை பகிர்ந்து வந்த கமல்ஹாசனுக்கு மீண்டும் பணம் சம்பாதிக்கும் ஆசை வந்தது. பணம் வேணுன்றதுக்காக டிவி வரைக்கும் போயிட்டாரு. அதை சொன்னது அவரேதான்றத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ரசிகர்களை சந்திக்க போறேன், புகைப்படம் எடுக்க போறேன்னு சொல்லி கடந்த 5 நாட்களா ரசிகர்களை சந்திச்சாரு தமிழ் திரையுலகத்தோட சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படும் ரஜினிகாந்த். ஆரம்ப நாள்ல கடைசி நாள்லயும் அவர் பேசின பேச்சுகள் ஊடகங்கள்லயும் சமூக வலைதளங்கள்லயும் விவாத பொருளாச்சு. யார் யாரையோ அவருடைய பேச்ச விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சினிமா உலகத்தை சார்ந்த அநேக நபர்கள் இதுவரைக்கும் ரஜினி பேச்சு பத்தி எதுவும் சொல்லல. காமெடி நடிகரான பிரேம்ஜி மட்டுமே ரஜினியோட பேச்ச ட்விட்டர்ல பகிர்ந்து தலைவான கமெண்ட் செஞ்சிருக்காரு. வேற எந்த நடிகரும் ஆதரவு தெரிவிச்சதா தெரியல.